12th Standard Accountancy, Chapter 3, Sum Number 6. Prakash and Supriya were partners who share profit and loss in the ratio of 5:3. Balance in their capital account on 1st April 2018 was Prakash 3 lakhs and Supriya 2 lakhs. On 1st July 2018, Prakash introduced additional capital of 60,000. Supriya introduced additional capital of 30,000 during the year. Calculate interest on capital at 6% per annum for the year ending 31st March 2019 and show the journal entries. So, in the sum, opening capital value kuduthirukanga. Next, Prakash additional capital kondu vandirukadha sollirukanga 60,000 on the date 1st July 2018. So, 1st July 2018 to 31st March 2019 is 9 months. So, in the 60,000 ku 9 month ku interest calculate pannanum. And Supriya introduced additional capital of 30,000. But in the 30,000 ku adhavad additional capital Supriya eppa introduce pannangani date kudukala. So, date in the mari in case kudukama irundanga na 6 month ka eduthukonum interest calculation. Next, journal entries ketirukanga. Interest on capital rate 6% kuduthirukanga. So, இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு இண்டஸ்ட்ரி அண்ட் கேபிட்டல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். சம் நம்பர் 6, பேஜ் நம்பர் 114. ஸோ இந்த சம்மில் இண்டஸ்ட்ரி அண்ட் கேபிட்டல் கேட்டிருக்காங்க. நான் ஃபார்முலா எழுதிட்டு இண்டஸ்ட்ரி அண்ட் கேபிட்டல் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இந்த சம்மில் ரெண்டு பார்ட்னர்ஸ் இருக்காங்க, ரெண்டு பேருமே அடிஷ்னல் கேபிட்டல் கொண்டு வராங்க. ஸோ அடிஷ்னல் கேபிட்டல் கொண்டு வரும்போது எப்படி போடலாம்? ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபஸ்ட் பார்ட்னர் பிரகாஷ், இன்ட்ரெஸ்ட் ஆன் பிரகாஷ் கேபிட்டல். ஸோ பிரகாஷோட கேபிட்டல் வேல்யூ இஸ் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இஸ் 3 lakhs. ஸோ 3 lakhs ஈக்குவல் டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் 6%, 6/100. ஸோ பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அடிஷ்னல் கேபிட்டலுக்கு மட்டும் தான் பீரியட் வரும். ஸோ இந்த சம்மில் பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அடிஷ்னல் கேபிட்டல் பிரகாஷ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அந்த இடத்துல கால்குலேட் பண்ணோம். ஸோ உங்கள் அடிஷ்னல் கேபிட்டல் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் சிம்பல் போட்டுக்கலாம். அடிஷ்னல் அப்படிங்கும்போது ப்ளஸ்ஸும், ட்ராயிங்ஸுங்கும்போது இங்கே மைனஸும் போடணும். இது அடிஷ்னலுங்கிறதுனால இங்கே ப்ளஸ் சிம்பல் போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளான கால்குலேஷன். ஸோ இது 1 இயருக்குள்ள ஓப்பனிங் கேபிட்டல் வேல்யூ. நெக்ஸ்ட் அடிஷ்னல் கேபிட்டல் அவங்க எப்போ கொண்டு வந்திருக்காங்கன்னா 1st July 2018. ஸோ என்ன வேல்யூ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா 60,000 கொண்டு வந்திருக்காங்க. 60,000 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6/100 இன்ட்டு பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரணும். ஸோ இவங்க 1st July கொண்டு வந்திருக்காங்க, 31st March நயன் டிவைடட் பை 12. நயன்கிறது ஜூலை டு மார்ச் வர 1 இயருக்கு 12 மந்த்ஸ், அதனால் 12 போட்டிருக்கோம். ஸோ இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். 0 0 2 3. ஸோ இங்கே சிம்பிளிஃபை பண்ணுறோம். $18,000 27,000. So total interest on capital value of Prakash 20,700 rupees. 20,700 is Prakash interest on capital. Next one, Supriya interest on capital. So interest on Supriya, Supriya capital. So Supriya amount of capital value is 2 lakhs. Opening value is 2 lakhs. So 6/100. Next Supriya additional value capital கொண்டு வந்திருக்காங்க. So plus symbol போடுறோம்.
ப்ளஸ் சிம்பல் போடுறோம். அவங்க கொண்டு வந்த அடிஷ்னல் கேபிட்டல் இஸ் 30,000 6 டிவைடட் பை 100. எந்த டேட்டில் அடிஷ்னல் வேல்யூ கொண்டு வந்தாங்கன்னு சொல்ல, அடிஷ்னல் கேபிட்டல் எப்போ கொண்டு வந்தாங்கன்னு டேட் சொல்லாமல் இருந்தாங்கன்னா ஆஃப் மந்த்ஸ்க்கு கால்குலேட் பண்ணோம். ஸோ அதனால் 6 மந்த் நம்மளே போட்டிருக்கோம். எப்போவுமே டேட் சொன்னாங்கன்னா அந்த டேட்லேருந்து கால்குலேட் பண்ணோம். இயர் எண்டிங் வர டேட் எதுவுமே சொல்லனா எந்த இதனால இண்டஸ்ட்ரான் கேபிட்டலும் ஓகே, இண்டஸ்ட்ரான் டிராயிங்னாலும் 6 மந்த்துக்கு தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ இது அடிஷ்னல் கேபிட்டலுக்கு மட்டும். சிம்பிளிஃபை பண்ணுறோம். டுவெல் தௌசண்ட் ப்ளஸ் 900, ஸோ ருபீஸ் 12,900 இண்டஸ்ட்ரான் கேபிட்டல் பார் சுப்ரியா. ஸோ இண்டஸ்ட்ரான் கேபிட்டல் கால்குலேட் பண்ணிட்டோம். பிரகாஷ்க்கு 20,700 அண்ட் சுப்ரியாவுக்கு 12,900. நெக்ஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரி போடுறோம். ஸோ ஜேர்னல் என்ட்ரி இண்டஸ்ட்ரான் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் டு பிரகாஷ். இது ஃபிக்ஸட் மெத்தட், ஃப்ளக்சுவேட்டிங் எதுவுமே சொல்லலை அப்படிங்கிறதுனால நம்ம ஃபிக்ஸடாக கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ பிரகாஷ் கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் டு சுப்ரியா கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ அமௌண்ட் வேல்யூ இஸ் 20,700 அண்ட் 12,900 என்ட்ரி போட்டுறோம். 20,700 அண்ட் 12,900. ஸோ டோட்டல் இண்டஸ்ட்ரான் கேபிட்டல் வேல்யூ இஸ் 33,600. ஸோ நரேஷன் இண்டஸ்ட்ரான் கேபிட்டல் ப்ரொவைடட். ஸோ நெக்ஸ்ட் என்ட்ரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். ஸோ இண்டஸ்ட்ரான் கேபிட்டலை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டு இண்டஸ்ட்ரான் கேபிட்டல் அக்கௌண்ட். நரேஷன் இண்டஸ்ட்ரான் கேபிட்டல் க்ளோஸ்டு. ஸோ அங்கே இதுக்கு முந்தின என்ட்ரியில் 33,000 டோட்டல் வேல்யூ போட்டிருக்கோம், அதே அமௌண்ட்டை கீழே எழுதணும். ஸோ இதுதான் அந்த சம்மோட ஆன்சர். இண்டஸ்ட்ரான் கேபிட்டல் கேட்டிருந்தாங்க, கால்குலேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரி கேட்டிருந்தாங்க, 2 ஜேர்னல் என்ட்ரிஸ் போட்டிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.